வளர்ச்சியில் விஞ்ஞானமும் தொழில்நுட்ப புரட்சிகளும் எவ்வளவு வேகமாக வளர்கிறதோ அதே அளவிற்கு அழிவிற்கான அத்தனை கண்டுபிடிப்புகளும் சத்தமின்றி நடந்து கொண்டேதான் இருக்கிறது. உலகம் என்னும் உன்னத கொடையை கண்டுபிடிப்புகள் என்னும் பெயரில் நாம் சிதைக்க துவங்கி ஒரு நூற்றாண்டு கடந்துவிட்டது. நம்மை தாங்கி சுழலும் இந்த உன்னத பூமியை நாம் எப்படி கையாளுகின்றோம்? பஞ்சபூதங்களையும் நாம் விஞ்ஞான வளர்ச்சி என்னும் பெயரில் மாசுபடுத்தி மரணிக்கச் செய்ய மட்டற்ற முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்றோம். இருக்கும் வளங்களை எல்லாம் வட்டை போகும் அளவிற்கு கொள்ளையடித்து அழிந்து போகும் கரன்சி நோட்டுகளாக மாற்றி வருகின்றோம். சுயநல சிந்தனைகள் நமக்குள் கிஞ்சித்தும் வெட்கப்படாமல் குடியிருக்க நுழைவு சீட்டு கொடுத்துவிட்டு மற்றவன் பொருளுக்கு ஆசைப்படவும் துவங்கிவிட்டோம். உக்ரைன் ரஷ்ய போர், இரண்டாம் உலக போர், ஒப்பிடும் உண்மையும், நாடுகளை நாடுகள் ஆக்கிரமிக்கும் காலனி சிந்தனை மேற்கத்திய நாடுகளில் உருவான நாள் முதலே மனிதனை மனிதன் சுரண்டி அடிமைப்படுத்தும் எண்ணமும் ஆரம்பமாகிவிட்டது. பிற நாடுகளின் வளங்களை கொள்ளையடிப்பது என்பது முழு நேர யோசனையாக மாற துவங்கிவிட்டது. சுரண்டல்களை எதிர்த்து ஒரு சாராரும், ஆக்கிரமிப்புகளை நியாயப்படுத்தி மற்றொரு சாராரும் முட்டிக்கொள்ள யுத்தங்கள் தோன்றின. யுத்தங்கள் இன்று தொழில்நுட்ப வளர்ச்சியின் துணையோடு நடக்கிறது. சில நிமிட நேரங்களில் மற்றொரு நாட்டை தரைமட்டமாக்கும் அதிநவீன போர்க்கருவிகள் வந்துவிட்டது. ஒரு நாடு மற்றொரு நாட்டை விட பலசாலி என்று காட்டிக்கொள்ள மிரட்டி பணிய வைக்க இந்த நவீன ஆயுதங்கள் காரணமாகிவிட்டன. உலகத்தின் அதிகாரத்தை யார் வைத்துக் கொள்வது என்ற சிந்தனை மனிதனுக்கு தோன்றி மண்ணாலும் ஆசையை தூண்ட துவங்கி 100 ஆண்டுகள் ஆக போகிறது. உலகத்தின் இருபெரும் போர்கள் லட்சக்கணக்கில் உயிர் பலி வாங்கியும் மனித குருதிகளை குடித்தும் போதவில்லை என்னும் மனநிலையில் இருக்கிறது. இரண்டாம் உலக போர் பிரபஞ்சத்தின் வாழ்க்கையை புரட்டி போட்டதுடன் உலகில் நடந்த நீண்ட யுத்தம் என்று வரலாற்றில் தனது அவலத்தை பதிவு செய்து கொண்டது. அதோடு போர்கள் உலகில் நின்று விடவில்லை. உள்நாட்டு யுத்தம் தொடங்கி மீண்டும் ஒரு உலக யுத்தம் வரை அது நீள்கிறது. உலகின் இருபெரும் கொள்கைகளில் தொடங்கிய பனிப்போரும் அது பற்ற வைத்த தீயும் இன்னமும் எரிந்து கொண்டேதான் இருக்கிறது. நாம் இந்த தொடரில் அதை தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதன் ஒரு புதிய வடிவம்தான் உக்ரைன் ரஷ்யா இடையே தொடங்கியுள்ள இந்த யுத்தம். இந்த யுத்தத்தின் பின்னணி என்ன? இரண்டாம் உலக போருக்கு பிறகு ரஷ்யா மற்றும் உக்ரைன் நாடுகள் எதற்காக யுத்தத்தில் இறங்கியுள்ளன என்பதையெல்லாம் தான் இந்த நீண்ட தொடரில் பேச இருக்கின்றோம். வாருங்கள் விரிவாக